அனைவருக்கும் வணக்கம். பலவித மன உளைச்சல்கள், போராட்டங்கள், குழப்பங்களுக்கு இடையிலும் இதோ சாவை வென்று வெற்றி வேந்தனாக உலகம் முடியும் மட்டும் நம்மோடு இருந்து காத்து வழி நடத்துகிறான உயிர்ப்பின் ஆண்டவர் இன்னும் சில மணி நேரங்களில் உயிர்த்தெழ இருக்கின்றார். இயேசுவின் இறப்பிற்கும் உயிர்ப்பிற்கும் இடையில் உள்ள 36 மணி நேரத்தில் மறுதளித்த ராயப்பரும் அவரால் விடுதலையான கொள்ளையன் பரபாசுக்கும் இடையே நடக்கும் மனப்போராட்டமே தற்போது நீங்கள் காணவிருப்பது. இந்நிகழ்ச்சி அரங்கேறிய இடம் தமிழ்நாடு சிவகங்கை மறைமாவட்டம் திருப்பத்தூர் அமல அன்னை ஆலயம். அட்வான்ஸ் ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல். காட்டு மந்தையை ஓட்டி செல்லும் நல்லாயனாம், காட்டு வழியில் பாதை காட்டும் கண்ணி மைந்தனே, பாட்டு பாடி ஆட்டமாடி ஆர்ப்பரி போவே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அந்த துரோகியின் கதை
இன்று பகலோடு முடிந்துவிட்டது. அவன் தற்கொலை செய்து கொண்டு விட்டான். உன்னுடைய இயற்கையான பெயரை, உன்னுடைய தாய் தந்தையர்
உனக்கு பெயர் வைத்திருப்பார்கள் அல்லவா? அதைத்தான் கேட்கிறேன். ஓ, அப்படி ஒன்று இருக்குல்ல, அந்த பேரே பரபாஸ். பரபாஸ்? பரபாஸ் நீயா? என் ஆண்டவருக்கு பதிலாக அவனுடன் பிலாத்துவால் விடுதலை செய்யப்பட்ட கொள்ளைக்காரன். ஆமையா, அந்த பாரி நான் தான், அந்த பரபாஸ் நானே. நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? கொலைகாரன் பரபாசையா, இல்லை மெசியா எனும் இயேசுவையா? அப்படியானால் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பப்படியே செய்து கொள்ளுங்கள். அவன் மரணத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு, எனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை. கொள்ளைக்காரன் என்று ஊரா சொல்லுகிறார்கள். அதுக்கு ஒரு வார்த்தையில நான் பதில் சொல்லிட முடியாது. எனக்கு சின்ன வயசுலிருந்தே இந்த ரோமா புரியானுள்ள பிடிச்சான். அவன் நம்ம நாட்டை அடிமையா வச்சிருக்கான். நம்ம 20 ராசா அவனுக்கு கையாள். அவனுக்கு இங்க கூட்டம் கூட்டமா வந்தாங்க, மூட்டை மூட்டையோ சொல்லிட்டு போனாங்க. கேட்கறதுக்கு இங்க ஆளியே இல்ல. இத பார்த்து பார்த்து எனக்கு வயிறு எரிஞ்சு போச்சு. ஆனா நானும் ஏழை என்ன, அவங்களை இருந்து பழைய திரட்டிக்கு போக முடியும்? ஏதோ என்னால முடிஞ்சது என்ன மாதிரி 10-15 ஆளுல சேர்த்துக்கிட்டு அவங்களை அடிச்சு உதைச்சு வழிபடி செய்யறது அவசியம் ஏற்பட்டதுன்னா கொண்டே போட்டுதான். இப்படி சில நல்ல காரியங்களை செஞ்ச கடைசியில ஒரு நாள் அசமா மாட்டிக்கிட்ட. வழி தவறி போய்விட்டாயே பரபாஸ். பாலை எடுப்பவன் பாலால் மடிவான் என்று எங்கள் நாயகர் சொல்லுவார். வன்முறை வன்முறையைத்தான் உருவாக்கும், பிரச்சனைகள் தீர அது வழியே அல்ல. ஐயா, ஆமாம் பரபாஸ், நீ அடிப்படையில் மிகவும் நல்லவர். நல்ல மரம் நல்ல கனிகளைத்தான் கொடுக்க வேண்டும். கெட்ட கனிகள் கொடுப்பது அதன் இயல்புக்கு பொருந்தாது. நான் ஒரு நல்லவன், நீங்க இதை வச்சு யார் சொல்றீங்க? பரபாஸ், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக கண்ணீர் சிந்தும் ஒரு மனிதன் எப்படி கெட்டவனாக இருக்க முடியும்? இதுக்கு கூட முடிவு காலம் உண்டு சொல்றீங்களா? நான் சொல்வது என்ன, உண்மையாகவே உனக்கு பொழுது விடிந்து விட்டது. எப்பொழுது நீ கிறிஸ்துவுக்காக விடுதலை செய்யப்பட்டாயோ அப்பொழுதே நீ உன் பழைய வாழ்க்கையிலிருந்தும் உன் பாவங்களிலிருந்தும் விடுதலையாகிவிட்டாய் என்று அர்த்தம். நீங்க சொல்றதுதான் உண்மைதானா? பரபாஸ், கிறிஸ்துவின் பெயரால் கூறுகிறேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை. விசுவாசம் கொள் பரபாஸ். இன்னும் உனக்கு நிறைய வயது இருக்கிறது, காலம் கடந்து விடவில்லை. ஒரு புதிய வாழ்வை, இனிய வாழ்வை, தூய வாழ்வை நீ இப்பொழுதே துவங்கலாம். இந்த வினாடியே நீ புதிய மனிதனாக. ஐயா ஐயா, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சிலுவையின் தரிசனத்தில் எனக்கும் வெளிச்சம் வந்துவிட்டது. ஆமாம் பிரபாஸ், எனக்கும் வெளிச்சம் வந்துவிட்டது, எனக்கும் வெளிச்சம் வந்துவிட்டது. இயேசுவே,